கொரோனா வைரஸ் நம்மை அசைத்து பார்த்துள்ளது. அது நம்மை அச்சமடைய செய்திருக்கிறது. போக்குவரத்து, பொழுதுபோக்கு, ஷாப்பிங், கேளிக்கை போன்றவற்றில் கட்டுப்பாடுகள் என்று நமக்கு பழக்கமில்லா விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. முகக்கவசம், சுய சுத்தம், சுகாதாரம், சுய தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், சமூகத்திலிருந்து தள்ளி இருத்தல் என்று நம்மை கட்டாயப்படுத்துகிறது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இன்னும் நேரடியான தடுப்பு மருந்து இல்லை என்கிறது மருத்துவம். இந்த வைரஸிற்கு குழந்தைகள், பெரியவர்கள், ஆண் பெண், ஏழை பணக்காரன், ஜாதி மதம் என்று பேதமில்லை. காய்ச்சலில் தொடங்கி பின் வறட்டு இரும்பல், சுவாச பிரச்சனை, தலைவலி என்று இதன் அறிகுறிகளாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் அனைவரும் கொரோனா தொற்று இருக்கும் என்று அச்சப்பட வேண்டியதில்லை. இதே மாதிரி அறிகுறிகள் பிற வைரஸ் கிருமிகளால் கூட ஏற்படலாம். ஆனால் இப்போதைய சூழலில் இந்த அறிகுறிகளுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகள், சிகிச்சைகள் அவசியம். நம் மனித குலத்திற்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக இந்த கொரோனா வைரஸ் உள்ளது. சீனா, இத்தாலி, அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற முன்னேறிய நாடுகள் கூட இந்த வைரஸால் கடுமையாக தவித்து கொண்டிருக்கிறது. வெளியில் சென்று வந்தால் கைகளை கிருமி நாசினி அல்லது சோப்பு கொண்டு 20 முதல் 30 வினாடிகள் வரை முறையாக கழுவுதல், முகக்கவசம் அணிதல், இரும்பல் தும்பல் வந்தால் கைக்குட்டை அல்லது பேப்பர் நாப்கின் கொண்டு வாயை மூடிக்கொள்ளுதல், உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உணவுகளை சாப்பிடுதல் போன்ற அடிப்படையான விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். கைகளை முறையாக கழுவாமல் வாய், மூக்கு, கண்கள் போன்றவற்றை தொடக்கூடாது. சுய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன் எச்சரிக்கை ஏற்பாடுகளும் நம்முடைய கடமையாகும். இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க நம் மத்திய மாநில அரசுகள், மற்ற உலக நாடுகள் நம்மை பாராட்டும் அளவிற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நம் அரசு சொல்லும் வரைமுறைகளை நாம் மிக கவனமாக பின்பற்ற வேண்டும். கூட்டம் கூடுவதை தவிர்ப்போம், சோசியல் டிஸ்டன்சிங் கடைபிடிப்போம், நம் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுப்போம். ஒன்றுபட்ட மனித குலத்தின் எதிர்ப்பும் கூட்டு நடவடிக்கைகளும் தான் இந்த கொடூர கொரோனா வைரஸை விரட்டி அடிக்க ஒரே வழி. வாருங்கள், ஒரு தனி மனிதனாய் உங்களின் பங்களிப்பை தவறாமல் செய்யுங்கள். நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையும் இந்த கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடுவதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறது. என்றும் மக்கள் நலனின் ஆதிபராசக்தி மருத்துவமனை மேல்மருவத்தூர். ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.